Hi, hello friends, welcome back to Tamil Beauty a Pic. In the video, hair growth kaana hair mask eppadi pandradhunna paakaporom. Video ku poradhukku munadi nama channel subscribe pannama andha subscribe panikonga marakama pakkathula irukka bell icon click panikonga. In the hair mask seiyaradhukku first na eduthukra ingredient pathina hibiscus sembarathi. செம்பருத்தி பூ வந்து நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்ம ஹேர் திக்காகிறதுக்கும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் செம்பருத்தி ஹெல்ப் பண்ணும். செம்பருத்தியில் விட்டமின் ஏபிசி இருக்குது. மினரல்ஸ், கால்சியம், அமினோ ஆசிட்ஸ் இருக்கனால புது முடி வளர ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுதுன்னா செம்பருத்தி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வராது. முடியில் நிறைய பிரேக்கேஜ் ஆகிருக்கும், அதெல்லாம் வராமல் ஹெல்ப் பண்ணும். நான் எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை. 15 செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூவில் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கோ அதே தான் செம்பருத்தி இலையிலையும் இருக்கும். இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட் தான். கோகோனட் மில்க் 1/2 கப் எடுத்துக்கிறேன். கோகோனட் மில்க் நம்ம ஹேருக்கு ஒரு நேச்சுரலான கண்டிஷ்னர். நம்ம ஹேரில் இருக்க டேமேஜை சரி பண்ணும், ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம்லாம் சரி பண்ணும், ஹேர் க்ரோத்தாக ஹெல்ப் பண்ணும். ஒரு முட்டையோட ஒயிட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். யோக் வந்து ஸ்மெல் வரனால நான் வந்து யோக் எடுக்கலை. எக் நம்ம ஹேரை வந்து க்ரோத்தாக ஹெல்ப் பண்ணும், ஸ்ப்ளிட்டன்ஸ் டேமேஜ்டு ஹேரெல்லாம் சரி பண்ணும், டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணும். சின்ன வெங்காயம் 4 எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஹேர் ஃபாலை கம்மி பண்ணும். இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து செம்பருத்தி பூவை போட்டுக்கிறேன். செம்பருத்தி இலை ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். எக் ஆட் பண்ணிக்கிறேன். கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சாச்சு. ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேர் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி சிக்கு எடுத்துக்கோங்க. சிக்கு எடுத்ததுக்கப்புறம் இந்த ஹேர் பேக்கை உங்கள் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்கை 30 minutes to 1 hour உங்கள் ஹேரில் வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஹேரை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள். பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிறனால ஹேர் க்ரோத்தாக ஹெல்ப் பண்ணும். எக்ஸேத்திருக்கனால ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஷாம்பு ஆர் ஷியக்காய் யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் முடி ரொம்பவே மாய்ஸ்டாக இருக்கும், ஃப்ரிஸியாக இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் ஹேர் க்ரோத் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த மாஸ்க்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.